ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன, இஜட் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீனில் ஒன் டைல்டு டெஸ்ட்டில் லெஃப்ட் டைல்டு டெஸ்ட். சரியா, இது ஏன் இஜட் ஃபார் சிங்கிள் மீனில் ஒன் டைல் டெஸ்ட்டில் லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போடுறேன். அந்த லிங்க்கை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. அந்த லிங்க்கில் வந்து இதோட டைப்ஸு, இது ஏன் சிங்கிள் மீன் சொல்கிறோம், இது ஏன் எதுக்கு வந்து ஒன் டைல்டுன்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே கீ எல்லாமே வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். அதில் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது. அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஏன் இந்த டாபிக் வந்து ஒன் டைல்டில் லெஃப்ட் டைல்டுன்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ வந்து அந்த லிங்க்கை மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ கிளியராக புரியும். இப்போ வந்து டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இதில் ஃபார்முலா வந்து சிம்பிள் தான், அதுலேயும் ஃபார்முலா கொடுத்துருப்போம். இதில் வந்து சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் காமனானது. எக்ஸ் பார் சீக்குவல் டு சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை என்னு, அதுக்கடுத்து எஸ் டூ சீக்குவல் டு ஒன் பை என்னு சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல்ஸ் கார்டு. ஓகேவா, இது ஒன் டைல்டுக்குரிய ஃபார்முலாவும் தான், இது டூ டைல்டுக்கும் இதே ஃபார்முலா தான் வரும். சரியா, இப்போ வந்து எக்ஸசைஸ் பார்த்துருவோம். சரியா, டைரெக்டாக ஒன் டைல்டில் லெஃப்ட் டைல் டெஸ்ட்டுக்குள்ளது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, அண்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஹேஸ் கிளைம்டு தட் த அவரேஜ் ஏஜ் ஆஃப் பாலிசி ஹோல்டர் ஹூ இஷ்யூ த்ரோ ஹிம் இஸ் லெஸ் தேன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து கீ லெஸ் தேன். இது ஏன் கீன்னு சொல்கிறோன்னு அந்த வீடியோ பாருங்கள். லெஸ் தேன் த ஆவரேஜ் ஃபார் ஆல் ஏஜென்ட்ஸ் விச் இஸ் 13.5 இயர்ஸ் ஏ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 100 பாலிசிஸ் ஹோல்டர்ஸ் ஹூ ஹேட் இஷ்யூடு த்ரோ ஹிம் கேவ் டு ஃபாலோயிங் த டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க டேபிள் பாருங்கள். ஏஜ் 16 to 20, 21 to 25, 26 to 30, 31 to 35, 36 to 40. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்னது 12, 22, 20, 30, 16 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கிறது கால்குலேட் த அர்த்தமெட்டிக் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூஸ் த வேல்யூஸ் டு டெஸ்ட் ஹிம் கிளைம் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். சரியா, இப்போ வந்து நம்மளுக்கு இதில் எக்ஸ் பாரும் கொடுக்கலை, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கொடுக்கலை. சரியா, நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். எக்ஸ் பார் அர்த்தமேட்டிக் மீன், எக்ஸ் பார் வேல்யூவும் கொடுக்கல, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் நம்மளையே கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வழக்கம் போல் 5% லெவல் கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்யூஷன். இதில் என்ன எழுத ஒரு போகிறோம், பாப்புலேஷன் மீன். பாப்புலேஷன் மீன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இருக்குது 13.5. சரியா, 30.5. அதுக்கடுத்து என் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 100. இந்த கொடுத்துருக்காங்க 100 பாலிசி ஹோல்டர். அப்போ என் வந்து 100, த சாம்பிள் இஸ் லார்ஜ், அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் பார் கண்டுபிடிப்பீங்க, எஸ்எஸ் கார்டு, எஸ்எஸ் கார்டுனா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிப்பீங்க. எஸ்எஸ் கார்டு கண்டுபிடிச்சி அதுலேருந்து எஸ் கண்டுபிடிப்பீங்க. சரியா, எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதே தான் எழுதியிருக்கேன் நான் இங்கே. சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பை என்னு, எஸ்எஸ் கார்டு வந்து 1/n, சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல்ஸ் கார்டு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். மொதல் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ இப்போ எப்படி எழுத போகிறோம், இதில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அசம்ஷனில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம. சரியா, இப்போ 16, 17, இதில் என்ன வரும், 16, 17, 18, 19, 20, 16 to 20க்குள்ளே இந்த இதுக்குள்ளே உள்ள ஏஜ்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக நடுவில் இருக்கிறது என்னது, 18. சரியா, அதுமாதிரி இதுலேயும் பாருங்கள், 21, 22, 23, 24, 25. இது ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கும் சென்டரில் உள்ளது 23. சரியா, அதுக்கடுத்து 26 to 13, இதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் உள்ளது 28, இது ரெண்டுக்கும் சென்டரில் உள்ளது 33, 36-40க்கும் சென்டரில் உள்ளது 38. அப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கொண்டு இதில் 80, 23, 28, 33, 38, இந்த நம்பர்ஸை நம்மளாகவே அசியூம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் எழுத முடியாது இல்லையா, அதனால் சென்டரில் 60 to 20னா அப்போ அது ரெண்டுக்கும் ஈக்குவலாக உள்ளது, இந்த நடுவில் உள்ளது, இந்த 18-ஐ நம்ம எடுத்துக்கிடுவோம். சரியா, அப்போ என்ன எழுதுவோம், எக்ஸ் வந்து 18, 23, 28, 33, 38. இந்த இருக்கா 18, 23, 28, 33, 38. சரியா, சென்டரில் உள்ளது, இதுக்கும் சென்டரில் உள்ளது வந்து 23, இதுக்கும் சென்டரில் உள்ளது வந்து 28, இதுக்கும் சென்டரில் உள்ளது 33, இந்த வேலைக்கும் இந்த வேலைக்கு 38. சரியா, அதுக்கடுத்து வந்து 12, 12, 22, 20, 30, 16 அப்படியே எழுதிடுவோம். எஃப் வந்து 12, 22, 20, 13, 16. சரியா, அதுக்கடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்னா இதை ரெண்டே இன்ட்டு பண்ணணும். சரியா, 18 into 12 = 216, 22 into 23 = 506, 28 into 20 = 560, அதுக்கடுத்து 13 into 33 = 990, 16 into 38 = 600. இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 2880 வருது. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருவோம், அதுலேருந்து
sum of f of x. Sum of f of x வந்து 2880. அப்ப வந்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி x பார் கண்டுபிடிச்சிரலாமா? x பார் equal to sum of f of x by n. 2880 divided by n ஓடது என்னது? இங்க கொடுத்திருக்காங்க நமக்கு சம்ல 100. அப்ப 100 எழுதிக்கோங்க. 100 போட்டோம்னா 28.80. சரியா? முதல்ல இந்த மூணு டேபிள் கண்டுபிடிச்சாதான் அடுத்து அடுத்த டேபிள் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ x பாரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 28.80. சரியா? இப்போ வந்து இதிலேருந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் பார் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 28.80. சரியா? இப்போ என்ன எழுதிடுவீங்க? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னா 18 - 28.80 ஹோல் ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கதை எழுதுவீங்க. சரியா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 114.64 வரும். அதுக்கடுத்து வந்து 23 - 28.80 த ஹோல் ஸ்கொயர் 33.64. அதுக்கடுத்து 28 - 28.80 த ஹோல் ஸ்கொயர் 0.64. அதுக்கடுத்து 33 - 28.80 த ஹோல் ஸ்கொயர்னா 17.64. அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன எழுதுவீங்க? 38 - 28.80 த ஹோல் ஸ்கொயர்னா 84.64 வரும். சரியா? அப்படியே கால்சில டைப் பண்ணிடுங்க, ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ என்ன செய்யணும்? இந்த எஃபோட வேல்யூ 12 × 114.64 1375. சரியா? அதுக்கடுத்து வந்து 22 × இந்த வேல்யூ 33.64னா 740.02. அதுக்கடுத்து வந்து 20 × 0.64னா 12.80. 30 × 17.64னா 529.20. அதுக்கடுத்து 16 × 84.64னா 1354.24. சரியா? இதை இப்போ வந்திருக்க ஆன்சர் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல்ஸ் கார்டு கிடைக்கும். அது என்னதுன்னா 4012. அப்போ இதிலேருந்து இந்த சம்மில் அப்ளை பண்ணிடணும். சரியா? அப்போ என்ன எழுதுவீங்க? எஸ் எஸ் கார்டு 1/n சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல்ஸ் கார்டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4012. இப்போ 4012 டிவைடட் பை என்னோடய வேல்யூ என்னது? 100. இதை 100 டிவைட் பண்ணிட்டா 40.12 கிடைக்கி. இது வந்து எஸ் டூ வந்து 40.12. அப்போ எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரூட் 40.12னா 6.34. சரியா? அப்போ எஸ் என்னது? 6.34 கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் பார் என்னது? 28.80 கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான், இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. டைரெக்டாக ப்ரொசீஜர் படி எழுதிட வேண்டியதானோம். ஃபஸ்ட் என்ன எழுதணும்? நல் ஹைபாதேசிஸ் எடுத்தோன்னா, நல் ஹைபாதேசிஸ் தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் மீன்ஸ். சரியா? மியூஸ் ஈக்குவல் டு மியோட வேல்யூ என்னது? இதாக இருக்குது 13.5. அதை அப்படியே எழுதுவோம். அதுக்கடுத்து அல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ் எப்படி எழுதுவோம்? அப்படியே இதுக்கு வந்து ஆப்போசிட். இது ஒன் டைல்டு டெஸ்ட்டுங்கிறதுனால ஒன் டைல்டு டெஸ்ட்டில் இது என்னது? லெஃப்ட் டைல்டு டெஸ்ட். லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்னா லெஸ் தான் எழுதுவோம். இதே இது வந்து ரைட் டைல்டாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தான் எழுதுவோம். ரைட்னா கிரேட்டரு, லெஃப்ட்னா லெஸ் தேன். சரியா? இதுதான் வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸில் இந்த ஒன்று தான் சேஞ்ச் ஆகும். ஒன் டைல்டில் இந்த ஒன்றே ஒன்று தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னது? ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 0.05. அடுத்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் ஹச்னா அடுத்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் கிவன் பை. இது என்னது? இதில் என்ன எழுதுவோம்? இஜட் சீக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ரூட் என். சரியா? சீக்குவல் டு இது எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நம்ம 28.80 மைனஸ் இது வந்து மியூ என்ன கொடுத்துருக்காங்க? 13.5. சரியா? 13.5 டிவைடட் பை எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் நம்ம கண்டுபிடிச்சது தான் 6.34 டிவைடட் பை என் வந்து 100. சரியா? ஆன்சர் வந்து -2.68 வருது. அதுலேருந்து கால்குலேட்டட் இஜட் பா மாடலஸ் இஜட் கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் எல்லாமே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் அதில் ப்ளஸ் தான் வரும். அப்போ +2.68 வந்துடும். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எல்லாத்துக்குமே காமனானதான் இன்ஃபினிட்டிவ். டேபிளேட்டட் இஜட் எப்படி கண்டுபிடிப்போம்? டேபிளேட்டட் இஜட் அட் 5% லாஸ்டிங்னு ஒன்று டெஸ்ட்டு இதில் இந்த கொடுத்துருக்காங்க 5% லாஸ். சரியா? அப்போ வந்து 5% லாஸ்னால் நம்ம வந்து ஒன் டைல்டு டெஸ்ட்னா என்ன செய்வோம்? 10% லாஸில் பார்ப்போம். அதே இது வந்து 1% லாஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2% லாஸில் 2 டைல்டில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதில் எப்படி பார்ப்போம்? 10% லாஸ்னால் 0.10 இன்ஃபினிட்டியில் பார்க்கணும். இதில் 2 டைல்டு டேபிளில்
டூ டைல்டு டேபிளில் 0.10 இன்ஃபினிட்டிவில் பார்த்தோம்னா 1.645 வருது. சரியா, இப்போ கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? சின்ஸ் கால்குலேட்டட் மாடுலஸ் இஜெட் கிரேட்டர் தானாக இருக்குது போல், அப்போ கால்குலேட்டட் இஜெட் பார் எங்கே இருக்குது? 2.68 கிரேட்டர் தன் டேபிளேட்டட் இஜெட் பார் என்ன கொடுத்துருக்காங்க? 1.645. சரியா, இது காமனானது தான். சரியா, இப்போ வந்து இது என்னது? கிரேட்டர் தானாக இருக்குது, இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ரிஜெக்ட் ஹச் நாட், ரிஜெக்ட் ஹச் நாட்னு எழுதிடுவோம். சரியா, அப்போ என்ன எழுத போகிறோம்? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீன் இஸ் சிக்னிஃபிகண்ட். சரியா, இதே இது வந்து அக்செப்ட் ஹச் நாட்டாக இருந்தால், அக்செப்ட் ஹச் நாட்டாக இருந்தால் எழுதுவீங்க, நோ சிக்னிஃபிகண்ட் எழுதுவீங்க. இதில் வந்து ரிஜெக்ட்ங்கிறனால சிக்னிஃபிகண்ட்னு எழுதிடுவீங்க, அக்செப்ட்னா நோ சிக்னிஃபிகண்ட்னு எழுதணும். சரியா, அவ்வளோதான். இது ரிஜெக்ட்ங்கிறதுனால சிக்னிஃபிகண்ட்டு, அக்செப்ட்ங்கிறதுனா நோ சிக்னிஃபிகண்ட். ஓகேவா, அவ்வளோதான். இதோட கன்க்ளூட் பண்ணி செம்மை முடிச்சுடுவீங்க. ஓகேவா, இது வந்து டைப் டூ தான் இதுவும். சரியா, இது இஜெட் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீனில், ஒன் டைல்டு டெஸ்ட்டில், லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டில் டைப் டூ. சரியா, அதே மாதிரி தான் இதில் வந்து ரைட் டைல்டுன்னு கேட்டாங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். என்னது சேஞ்ச் ஆகும்? அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரியா, அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தீசிஸ் ரைட் டைல்டுக்கு இப்படி போடுவோம். சரியா, இது லெஃப்ட் டைல்டுங்கிறதுனால இந்த மாதிரி ஃபார்மெட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.